கோவையில் போக்குவரத்து நிலவரம், நெரிசல் மற்றும் மாற்று பாதைகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையிலான ரோட் ஈஸ் என்ற செல்போன் செயலியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் இன்று அறிமுகம் செய்து வைத்தார். ஒருபுறம் கோவையில் நாளுக்கு நாள் வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தபடி உள்ளது என்றால், மறுபுறம் நகரின் பல்வேறு பகுதிகளில் மேம்பாலப் பணிகள், சாலை கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதால் அனைத்து சாலைகளிலும் வாகன நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி, கல்லூரி, அலுவலக நேரங்களில் நகரின் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கூகுள் மேப் செயலியில் போக்குவரத்து நிலவரங்கள் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் தகவல்களை அப்டேட் செய்யும் வகையில் ரோட் ஈஸ் என்ற செயலியை மாநகர காவல் ஆணையர் அறிமுகம் செய்து வைத்தார். கோவை மாநகர் பகுதியில் எங்கெங்கு சாலை பணிகள் நடைபெறுகிறது, எந்த பகுதியில் மாற்றுப்பாதை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம். சென்னையில் இந்த செயலி ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது கோவை மாநகர காவல்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செயலி குறித்தும் அதன் பயன்பாடு குறித்தும் முகப்பு பக்கம் குறித்தும் மாநகர காவல்துறை ஆணையர் செய்தியாளர்கள் மத்தியில் விவரித்தார். நிகழ்ச்சியின் போது செயலி எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்தும் செய்முறை விளக்கம் காட்டப்பட்டது. கோவை மாநகரத்தில் உள்ள ரோடுகளில் எங்கெங்கு போக்குவரத்து பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, எங்கெங்கு சாலையில் வேலைகள் நடைபெறுகின்றன, மேம்பால பணிகள் நடைபெறுகின்றன, எந்த நேரத்தில் எந்த ஒரு மாற்றுப்பாதையை எடுக்க வேண்டும், இந்த தகவல்களை எல்லாம் கோயம்புத்தூர் மாநகர போக்குவரத்து காவல்துறையும் கூகுள் மேப்பில் உடனடியாக அப்டேட் செய்து சாலையை பயன்படுத்துபவர்களுக்கு ரியல் டைமில் உடனுக்குடன் சாலையில் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கின்றது என்ற தகவலை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்று, இந்த திட்டத்தின்படி காவலர்களுக்கு போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய காவலர்களுக்கும் போக்குவரத்து காவல் அதிகாரிகளுக்கும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன், அதாவது செயலி, அதை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக சாலைகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நிலையை, சூழலை உடனுக்குடன் அந்த செயலியில் பதிவேற்றம் செய்து அதன் மூலமாக அது உடனடியாக கூகுள் மேப்பில் அப்டேட் ஆகி சாலையை பயன்படுத்துவோருக்கு உடனுக்குடன் சாலையில் உள்ள போக்குவரத்து நெரிசல் பற்றிய தகவல் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் ஏற்கனவே சென்னை மாநகர காவல் துறையில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு. இப்போது இது கோவை மாநகரில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு கோவையில் உள்ள, ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய கூகுள் மேப்பில் இந்த அவ்வப்போது நடக்கக்கூடிய பணிகளினுடைய விவரம், அவ்வப்போது சாலைகளில் ஏற்படக்கூடிய தடங்கல்களின் விவரம் உடனுக்குடன் அப்டேட் ஆகுறதில்ல. ஸோ இந்த இம்மீடியட் அப்டேட் அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய காவலர்கள், அதிகாரிகள், ரோந்து பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனுக்குடன் இந்த தகவலை பதிவேற்றம் செய்வதால் சாலையை பயன்படுத்துபவர்கள் அவர்களுடைய நேரத்தை வீணடிப்பதை தவிர்ப்பதற்கும், எந்த பாதையில் இந்த போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கிறது என்பதை உடனடியாக தெரிந்து கொண்டு அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவர்கள் செல்வதற்கும் இது மிகவும் வசதியாக இருக்கும். இது பொதுமக்களினுடைய, சாலைகளை பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய ஒரு உதவிக்காக, பயனுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாரோடுமே கவர் ஆகும். எங்கெங்கே அதாவது நமக்கு வந்து கூகுள் மேப்பில் இருக்கக்கூடியது எல்லாரோடுமே கவர் ஆகுது இல்லை, அதில் எங்கெங்கே ஒர்க் நடக்குதோ அது உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இல்லை இப்போதைக்கு வந்து கண்ட்ரோல் ரூமில் உடனுக்குடன் வந்து ஒவ்வொரு டிராஃபிக் சிக்னல் இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் கண்ட்ரோல் ரூம்லேருந்து தகவல் சொல்லி ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து கிளியர் பண்ணி விடுறாங்க. இப்போ நாம் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இது ஆம்புலன்ஸுக்கு வந்து கிரீன் காரிடார் கொடுக்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அதை அறிமுகப்படுத்துவோம்.